ஸ்டவ் ஆன் பண்ணி ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். கீ சைடில் படக்குள்ள இந்த பாத்திரம் ஒன்றுமே ஆகாது, நல்லாயிருக்கும். நல்லா வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு பிறகு தான் நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். இந்த நார் இல்லாத போட்டால் தான் நல்லாயிருக்கும். நம்ம கமாண்டில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க காரம் அதிகமாக இருந்தால் என்னக்கா பண்ணுறது அப்படின்னு சொல்லி. சுட சுட சோறு கருவாட்டு குழம்பு. வெல்கம் டு டிஎஸ் ஃபேமிலி. அனைவருக்கும் போகி மற்றும் அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். போகிக்கு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் கருவாட்டு குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையானது கிழங்கா கருவாடு எடுத்துருக்குறேன். பிஞ்சு கத்திரிக்காய் அவங்க பாருங்கள், குட்டி குட்டி கத்திரிக்காய் நல்லா, இது விதம் இல்லாமல் பிஞ்சு கத்திரிக்காயாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வச்சாக்கா. தக்காளி, சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டோம்னா கருவாட்டு குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு, புளி, மற்ற விஷயத்தை எல்லாத்தையும் செய்யும்போது ஒன்று ஒன்றா சொல்கிறேன், அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு இதில் நம்ம புளி எடுத்து ஊற வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் எல்லாத்தையும் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி நான் செய்ய போகிற குழம்புக்கு பார்த்தீங்கன்னா, நான் கிழங்கா கருவாடு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த கருவாடு பிடிச்சிக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து கிழங்கா கருவாடு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரே முள்ளாக தான் இருக்கும், நல்லா சதப்பத்தாக இருக்கும், குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எப்பயுமே நான் கருவாட்டு குழம்புக்கு இந்த கிழங்கா கருவாடு எடுத்துப்போம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு. உங்களுக்கு எந்த கருவாடு உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுதான் சேர்க்கணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட்டோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஈஸியாக இருக்குது பாருங்கள் கருவாடு க்ளீன் பண்ணுறதுக்கு. மற்ற கருவாடுலாம் பார்த்தீங்கன்னா நிறையா முள் இருக்கும், அது எடுக்கிறதுக்கும் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த கையிலலாம் குத்திப்பாங்க அந்த முள்ளை, நிறையா அந்த செதிலும் இருக்கும், அது எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும், ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் சில பேருக்கு. ஆனால் இது மாதிரி நீங்கள் கிழங்கா கருவாடு வாங்கினீங்கன்னா இது நல்லா சதப்பத்தா ஒரே முள் தான், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. டக்குன்னு க்ளீன் பண்ணுறதும் நீங்கள் டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம். அதோ பாருங்கள் இது மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக அப்படி டக்குன்னு அப்படியே தலையை அப்படி கிள்ளிட வேண்டியதான். கிள்ளிட்டு இந்த குடல் அப்படி எடுக்கணும், இப்படி இழுத்துக்கினாலே வந்துடும் பாருங்கள், வந்துட்டு பாருங்கள். இதுதான் குடல், இதை அப்படியே தூரம் போட்டுற வேண்டியதான். போட்டுட்டு இது மேலே ஒரு முள் இருக்கும், இந்த முள்ளை அப்படியே இப்படி கையால் எடுத்திங்கன்னா அதுவும் வந்துடும். வாழை அப்படியே இப்படி ஒரு திருப்பு, அவ்வளோதான். இப்படி திருப்பிட்டிங்கன்னா சரியாக போச்சு. வாழை எடுத்தாச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குதுங்களா. இப்போ எல்லா கருவடையும் நம்ம அதுமாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கருவாடு வாங்கும்போது மெயினாக நீங்கள் இதில் கவனிக்க வேண்டியது, இதில் உப்பு வந்து ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நம்ம குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் இங்கே பாருங்கள், இதில் வந்து உப்பு நமக்கு ஜாஸ்தியாக இல்லை, உப்பு கம்மியாக தான் இருக்குது. கருவாடும் பாருங்கள் எப்படி மீன் மாதிரியே இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இது மாதிரி பார்த்து உப்பு இல்லாத கருவாடாக வாங்கிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு குழம்புக்கு நல்லாயிருக்கும். இதில் வந்து சில பேர் கேட்பீங்க, இதில் எப்படி உப்பு கண்டுபிடிக்கிறதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போ இது மாதிரி இருக்குது பாருங்கள், மீன் மாதிரியே இருக்குது பாருங்கள் நம்ம பார்க்கறதுக்கு. அப்படியே ஷேப்பு இது மாதிரி இருந்ததுன்னா இல்லை உப்பு ஜாஸ்தியாக இல்லைன்னு அர்த்தம். இதே வந்து மேலே வந்து உப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம பார்க்கக்குள்ளே தெரியும், மேலே ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கும், அது வந்து ஜாஸ்தியாக உப்பு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் அந்த உப்பு கருவாடு. இப்போ இவங்களை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவங்களை அப்படியே குறுக்க குறுக்க அப்படியே ஒரு திருவு திருவி விட்டுற வேண்டியதான். ஏன்னா இவங்களை அப்படியே நீட் நீட்டாக போட்டால் எல்லாருக்கும் பத்தாது. ஏன்னா இது நல்லா சதப்பத்தா இருக்குது இல்லைங்களா, கருவாடு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் பத்தாது. அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் அப்படியே ஒரு திருப்பு, இவங்களை நடுப்புற இவங்களை பிடிச்சி முதுவை பிடிச்சி ஒரு திருப்பு அப்படியே திருப்பி இவங்களை ரெண்டு ரெண்டாக துண்டு துண்டாக ஆக்கி அப்படியே போட்டுற வேண்டியதான். இப்படி போட்டோம்னா எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பீஸ் கிடைக்கும், சாப்பிட்றதுல சந்தோஷமாக சாப்பிட்லாம். நீட் நீட்டாக போட்டால் எனக்கு இல்லை உனக்கு இல்லை அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும். அதுக்கு தான் நான் எப்பயுமே இதுமாரி கருவாடை இப்படி ஒரு திருப்பு திருப்பிடுவேன், நீட்டு கருவாடாக இருந்தால். உங்களுக்கு இப்படி கையால் திருப்ப முடியல அப்படின்னா நீங்கள் அரோமனை இருந்ததுன்னா அரோமனையில் கூட நீங்கள் வச்சு இப்படி குறுக்க குறுக்க நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதை இப்போ கருவாடை வந்து க்ளீன் பண்ணி நான் அதை ஓரமாக வச்சுட்டேன், அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றி உடனே கழுவக்கூடாது, நம்ம வந்து குழம்பு கூட்டி வச்சுட்டு நம்ம லாஸ்ட்டாக தான் நம்ம கருவாடு சேர்க்க போகிறோம். அதனால் அவங்க அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயம் தக்காளியாக தான் நம்ம ரெடி பண்ணிக்கணும், பூண்டு இதை தான் நம்ம ரெடி பண்ணிக்கணும். கத்திரிக்காயை வந்து நீங்கள் எப்பயும் வந்து கட் பண்ணக்கூடாது, கட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி கருப்பாக போயிடும். அதனால் நம்ம வந்து இந்த வெங்காயம் தக்காளியை கட் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம இதை வதக்கிட்டு இருக்கக்குள்ளே கூட நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து வெங்காயம் வந்து நம்ம கட் பண்ணுறோம் பாருங்கள், இது மாதிரி சின்ன வெங்காயங்கிறதுனால இப்படி ஒரு ரெண்டு ரெண்டாக ஆக்கிக்கிட்டால் போதும். இது ரொம்ப பொடிசாக கட் பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இதே நீங்கள் பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதை வேணால் நீங்கள் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கலாம். இது சின்ன வெங்காயங்கிறதுனால நான் ரெண்டு ரெண்டாக போட்டுக்கிறேன். சரி, வெங்காயம் வந்து கட் பண்ணுறது இப்படி தான் கட் பண்ணணும்னு சொல்கிறீங்க. தக்காளி எப்படி கட் பண்ணலாம், பொடி பொடியாக கட் பண்ணலாமா, எப்படி கட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அது நம்ம விருப்பம் தான், எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இதிலலாம் எந்த டிப்ஸும் கிடையாது. நீங்கள் நார்மலாக எப்பயும் எப்படி நறுப்பீங்களோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க தக்காளியை.
சரி வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணியாச்சு, ஆனால் இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா வாழைக்காய் தான், வேறு ஒன்றும் கிடையாது. வாழைக்காய் போட்டால் அதோடைய டேஸ்ட்டு வேறு, வெறும் கத்திரிக்காய் மட்டும் போட்டு வச்சிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு. சில பேர் முருங்கைக்காய் போடுவாங்க, பப்பாளி காயிலையும் வைக்கலாம், வெறும் பப்பாளி காய் மட்டும் போட்டு கருவட்டு கொண்டு வைக்கலாம், அது வச்சிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு. கொத்தரங்காய் போட்டு வைக்கலாம், சில பேர் மாங்காய் போடுவாங்க, அது மாதிரி அது அதுக்கும் ஒரு ஒரு டேஸ்ட் இருக்குது போட்டு வச்சிங்கன்னா. இருந்தாலும் இவங்க கூட ஒரு வாழைக்காய் போட்டோம்னா அது ஒரு தனி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் தோட்டத்தில் இருக்குது காய், நான் போய் ஒரு வாழைக்காய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா அந்த காய் வந்து எங்கள் தோட்டத்துலேயே இருந்தது, அதனால் நான் போய் இப்போ ஒரு காய் பறிச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் இதை வந்து இப்போ நம்ம கட் பண்ண போகிறது கிடையாது, நான் குழம்பு ரெடி பண்ணிக்கிட்டே தான் கத்திரிக்காயும் இவங்களையும் நான் துண்டு துண்டாக கட் பண்ண போகிறேன். இதை அப்படி ஓரமாக வச்சிடலாம், நம்ம இப்போ குழம்பு ரெடி பண்ணிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குழம்பு வந்து இந்த சட்டியில் தான், மண் சட்டியில் தான் வைக்க போகிறோம். இந்த சட்டியில் வச்சாக்கா நல்லாயிருக்கும், ஆனால் வந்து வேறு பாத்திரத்தில் வச்சிங்கன்னு வச்சிங்களேன், அதில் நம்ம உப்பு புளி எல்லாம் சேர்க்கறதுனால சப்போஸ் கருவட்டு குழம்பு வந்து ஒரு நாள் கொஞ்சம் மீந்துடும். மீறக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதுலேயே இருந்ததுன்னா அந்த பாத்திரம் சீக்கிரமாக வீணாகிடும், ஓட்டை விழுந்துடும். அந்த புளி அந்த உப்புலாம் வந்து அந்த ஓட்டை ஓட்டையாக விழுது பண்ணிடும், உப்பு அரிச்சிடும். அதனால் இது மாதிரி மண் பாத்திரத்தில் வச்சிங்கன்னா நீங்கள் ரெண்டு நாள் குழம்பு மீந்து இருந்தால் கூட இது ஒன்றுமே ஆகாது. இந்த பாத்திரத்தில் இருந்ததுன்னா குழம்பு நல்லாயிருக்கும். அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி உங்கள்கிட்ட மண் பாத்திரம் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கங்க. அப்படி இல்லை வேறு பாத்திரம் தான் என்கிட்ட இருக்குது, சில்வர் பாத்திரம் இருக்குது, அலுமினியம் தான் இருக்குது அப்படின்னாக்கா அதில் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கிங்க. சரி, ஸ்டவ் ஆன் பண்ணி ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். லைட்டாக சட்டி சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயை ஊற்றியாச்சு, அதுக்குன்னு அப்படியே விட்டுறாதீங்க. இது மாதிரி மண் பாத்திரத்தில் வைக்கக்குள்ளே இந்த தீ வந்து சைட்லலாம் பரவுது பாருங்கள், பரவக்குள்ளே இந்த சட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கருப்பாக போயிடும், சீக்கிரமாக வீணாக போயிடும் சட்டி. அதனால் எண்ணெயை ஊற்றி தேப்பருங்க. இது மாதிரி கையில் ஈழப்படாத இப்படி லைட்டாக ஒரு ஆட்டை ஆட்டி அப்படி வச்சுருங்க. இப்போ வச்சிங்கன்னா இந்த தீ சைடில் படக்குள்ளே இந்த பாத்திரம் ஒன்றுமே ஆகாது, நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிடுச்சு, இவங்க கூட என்னென்ன சேர்க்கணுமோ இப்போ நம்ம சேர்த்துடலாம். கடுகு இது பொரிஞ்சதும் தேவையான அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம், அது கூடவே நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை போட்டு உடனே தக்காளியை போடக்கூடாது, சில பேர் பார்த்தீங்கன்னா வெங்காயம் கூடயே தக்காளியை போட்டுருவாங்க, அதுமாரி போடக்கூடாது. நல்லா வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு பிறகு தான் நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். வெங்காயம் நான் சொன்ன மாதிரியே நல்லா சேர்ந்துருச்சா, இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா அப்படி ஒரு திண்டு கிண்டி விட்டுட்டு நம்ம அதுக்குள்ளே இப்போ வாழைக்காய் கத்திரிக்காயெலாம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், இவங்களை அப்படி கிண்டிக்கிட்டே நம்ம இவங்களையும் கட் பண்ணிடலாம். இவங்கள நறுக்கிற இன்ட்ரெஸ்ட்டில் அங்கே வதங்கி நிறுத்துறவங்கள நம்ம விட்டுறக்கூடாது, மறந்துடக்கூடாது. அவங்கள அங்கே கிண்டிக்கிட்டே இருக்கணும், லைட்டாக அவங்கள கிண்டு கிண்டு கிண்டிக்கிட்டே இருந்துன்னு இங்கே காயை கட் பண்ணிக்கணும். இவங்கள அள்ளி நம்ம இதில் சேர்த்துடலாம். கத்திரிக்காயை போட்டு நல்லா அப்படி ஒரு கிண்டு கிண்டிக்குங்க, அப்படி ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு அடுத்தது வாழைக்காயை நம்ம தோலை உரிச்சிட்டு அவங்களையும் கட் பண்ணிடலாம். வாழைக்காய் பார்த்தீங்கன்னா இப்படி இழுத்தாலே வந்துடும், கட் பண்ணி அந்த காம்பை கட் பண்ணிவிட்டு இப்படி இழுத்துருங்க. இந்த நார் இல்லாத போட்டால் தான் நல்லாயிருக்கும். இந்த வாழைக்காய் கட் பண்ணுறது இப்படி தான் கட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது, உங்களுக்கு எந்த சைஸு தேவையோ அந்த சைஸ் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். வாழைக்காய் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு அள்ளி போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா இவங்களை கிண்டு கிண்டு எல்லாம் ஒன்றா ஆகிற மாதிரி நல்லா கிண்டு கிண்டு கிண்டி விட்டுற வேண்டியதுதான். இப்போ இவங்க எல்லாம் நல்லா ஒன்றாயிட்டாங்க பாருங்கள். இப்போ இந்த நேரத்தில் நம்ம இவங்க சொந்தக்காரங்களையும் கொஞ்சமாக இவங்களை அப்படியே உரி உரி இப்படி சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா அவங்கள எல்லோரையும் ஒன்றாக்கி விட்டதும் எல்லாம் அந்த சட்டிக்குள்ளே கலாமலாம் கலாமலான்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒன்றா கூட்டிகிட்டு அவங்க அங்கே கிளம்பலான்னு பேசிக்கிட்டே இருக்கட்டும், அதுக்குள்ளே இவங்களை இங்கே நம்ம ஒரு கரை கரைச்சிடலாம். தேவையானாலும் உப்பை சேர்த்து கரைச்சிட வேண்டியதான் இவங்களையும். புளியில் பார்த்தீங்கன்னா தூசி மண் இதெல்லாம் இருக்கும், ஒரு சில புளியில் கொட்டை கூட இருக்கும், அதை நீங்கள் அப்படியே டேரெக்டாக அதில் கொண்டு போய் வடி கட்டினீங்கன்னா அந்த கொட்டை இந்த பாருங்கள் இந்த மாதிரி இந்த புளி இதெல்லாம் வந்து சில பேர் அப்படியே கை தவறி இப்படி சந்தால இந்த கை கேப்பில் உள்ளே விழுந்துடும், சக்கலாம் அது உள்ளே போயிடும். சக்கலாம் உள்ளே போச்சுன்னா குழம்பு ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் நம்ம வந்து முன்னாடியே கொஞ்சம் எச்சரிக்கை அது மாதிரி ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி அதுக்கப்புறம் அதில் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். இது மாதிரி கை வச்சு அந்த சக்கை விழாத அளவுக்கு நல்லா கை எப்படி வச்சு வடிகட்டிங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் இதில் சேர்த்துக்கோங்க. கருவட்டு குழம்பு கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லா தான் இருக்கும், அதனால தான் நான் இவ்வளோ தூள் போடுறேன். காரம் இல்லைன்னா ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும். கருவட்டு குழம்புனா காரம் ஜிவ்னு ஏறணும், ஏறினா தான் கருவட்டு குழம்பு. இப்படி போட்டு மிளகாத்தூளை போட்டு ஒரு கிண்டு தான், ரொம்ப நேரம் விடக்கூடாது, அவங்க போய் அடியில் உக்காந்துருவாங்க. இப்போ இந்த புளி கரைச்செல்லாம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி வேணால் இன்னும் கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கலாம். இல்லை
நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போடலாம். ஆனால் ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாது, அதுக்குன்னு ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, கிரேவி மாதிரி போயிடும். அதனால் இப்போ பாருங்கள் அப்படி கிண்டி விட்டு நம்ம பதம் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழம்பு கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். அந்த காயெல்லாம் இன்னும் நல்லா வேகணும். வெந்ததுன்னா அப்புறம் இன்னும் குழம்பு இன்னுமே பார்த்தீங்கன்னா கட்டியாக போயிடும். அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம், போதும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு உங்களுக்கு இப்படி இருக்கும். அப்புறம் குழம்பு நல்லா உங்களுக்கு கொதிக்க கொதிக்க நல்லா அந்த நமக்கு தேவையான பதம் வந்துடும், அவ்வளோதான். குழம்பு இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. இவங்க கொதிக்கிட்டோம். இவங்க கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் பூண்டு உரிச்சு வச்ச பூண்டை தட்டிக்கலாம். கொஞ்சமாக மிளகு ஜீரகம் இதில் போடுறதுக்கு, மிளகு ஜீரகம் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ மூடியை போட்டுட்டு இது நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்குன்னு இதுக்கு வந்து டைம் வந்து கேட்டிங்கனாக்கா இதுக்கு எவ்வளோ நேரம் கொதிக்கணும் அப்படின்னாக்கா இதுக்கு டைம்லாம் எதுவும் கிடையாது. இந்த மிளகாத்தூள் நம்ம புளிலாம் ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா, அது நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு கொதிச்சா போதும். ரெண்டாவது காயெலாம் சேர்த்துக்கணும் பாருங்கள், அதுவும் நல்லா வேகணும். வெந்தத்துக்கு பிறகு தான் நம்ம மற்றது கருவடு இதெல்லாம் நம்ம மறுபடியும் தான் சேர்க்க போகிறோம். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம அதுக்குள்ளே பூண்டு இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம மிளகு ஜீரகம் நுண்ணி போட்டு இறக்குவோம். அது சில பேர் அது மாதிரி போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க. ஆனால் என்னுடைய டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிளகு ஜீரகம் நுண்ணிக்கு போட்டு பூண்டை தட்டி போட்டு இறக்குனோன்னா அது வேறு மாதிரி இருக்கும். என்னப்பா இந்த நுண்ணிக்கு வச்சுருந்த மிளகு ஜீரகம் பொடியை காணும், அந்த டப்பாவே காணும், இது வச்சுன்னு தெரியல. இதை தாங்க காணும் காணும் நின்று தேடிக்கிட்டு இருந்தேன் மிளகு ஜீரகத்தை. இங்கே பாருங்கள், நான் எனக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான மிளகு ஜீரகத்தை இது மாதிரி நான் மிக்சியில் போட்டு இது மாதிரி பொடியாக நுண்ணிக்கி நான் வச்சுருவேன் கப்பில். இதே மாதிரி உங்களுக்கும் வந்து அடிக்கடி இது மாதிரி இந்த மிளகு ஜீரகம் தூள் தேவைப்படும்னாக்கா நீங்கள் இது மாதிரி நுணிக்கி ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு அது பாட்டிங்க இருக்கும். அடுத்தது நம்ம பூண்டை தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம குழம்பு கூட்டி வச்சோம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நல்லா கொதிக்குது, இது அப்படியே கொதிக்கிட்டோம். கொஞ்ச நேரம் அப்படியே கொதிச்சிட்டே இருக்கோம். நம்ம அந்த பூண்டை தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். பூண்டு தட்டியாச்சு. இப்போ எல்லாத்தையும் குழம்புல போட போகிறீங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதெல்லாம் தட்டி நம்ம ரெடி பண்ணி ஓரமாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு கருவடை கழுவி கருவடை போட்டுட்டு தான் நல்லா கருவடை போட்டு ஒரு மூணு கொதி கொதிக்கணும். கொதிச்சதுக்கு பிறகு தான் நம்ம தட்டி வச்ச பூண்டு நுணுக்கி வச்ச மிளகு ஜீரகம் எல்லாம் சேர்த்து அதுக்கு பிறகு ஒரு கொதி விட்டு நம்ம இறக்கணும் குழம்பு. அப்போ தான் நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றி நம்ம நல்லா அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அப்படி போட்டு நல்லா அப்படி கிளறி விட்டு கழுவுங்க. ஒன்றும் பயப்படவே தேவையில்லை, இதில் முள்ளுலாம் அவ்வளோ குத்தாது, கையில் ஒரே முள் தான், பயப்பட வேண்டாம். நல்லாவே நம்ம இப்படி பிடிச்சி நல்லாவே இதை நம்ம கழுவி எடுத்துக்கலாம். குழம்பு சூப்பராக கொதிக்குது பாருங்கள். நல்லா முன்ன கொஞ்சம் தண்ணியாக இருந்தது, இப்போ நல்லா தடுப்பாக வந்துட்டுது, காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்கிற கருவடை இவங்களை உள்ளே இறக்கி விட்டுடலாம். இவங்களை உள்ளே இறக்கி விட்டு ரொம்ப நேரம் குழம்பு கொதிக்க விடக்கூடாது. ஒரு ரெண்டு கொதி வர்றதும் உடனே இந்த மிளகு ஜீரகம் இந்த பூண்டு தட்டி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை சேர்த்து அது சேர்த்ததும் ஒரு கொதி, அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இவங்களை சேர்த்துடலாம் உள்ள, அவ்வளோதான். போட்டு விட்டு கரண்டியால் லைட்டாக அப்படி விட்டுட்டு இப்போ ரெண்டு கொதி தான், ரெண்டு கொதி வந்ததும் ரொம்ப நேரம் விடக்கூடாது. உப்பு காரம் இருக்குது, உப்பு காரம் பார்த்ததுக்கு பிறகு தான் ஒன்று ஞாபகம் வருது. நம்ம கமாண்டில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க காரம் அதிகமாக இருந்தால் என்னக்கா பண்ணுறது அப்படின்னு சொல்லி. காரம் அதிகமாக இருந்ததுனாக்கா என்னுடைய டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா லைட்டாக சர்க்கரையோ இல்லை வெள்ளமோ போட்டிங்கன்னா அந்த காரத்தை எடுத்துரும். அதுமாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அதை அதேமாதிரியே ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னாக்கா நீங்கள் அதை தவிர்த்துருக்கலாம். பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி குழம்பு நல்லா கருவடு போட்டு நல்லா ரெண்டு மூணு கொதி வந்துட்டுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நுணுக்கி வச்ச மிளகு ஜீரகம் தட்டி வச்ச பூண்டியும் சேர்த்து ஒரு கொதி விட்டு குழம்பு இறக்கிடலாம். நுணுக்கி வச்ச மிளகு ஜீரகம், நம்ம தட்டி வச்ச பூண்டு, இந்த மிளகு ஜீரக பொடி, தட்டி வச்ச பூண்டு எல்லாம் போட்டதுக்கு பிறகு இப்படி கரண்டியை வச்சு நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சுட சுட சோறு கருவாட்டு குழம்பு. இது என்னுடைய ஸ்டைலில் போகி கருவாட்டு குழம்பு. இதேமாதிரி நீங்களும் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷலுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.